கோவையில் நடைபெற்ற குதிரைகள் அணிவகுப்பு போட்டிகளில் சிறந்த வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்களை ஜெயாதி ராஜேந்திரன் மற்றும் வின்னர்ஸ் இந்தியா கண்ணன் ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர். கோவை அவினாஷி சாலையில் உள்ள நவீந்தியாவில் குதிரைகளுக்கு இடையேயான அணிவகுப்பு போட்டிகள் கடந்த 26ஆம் தேதி துவங்கியது. தமிழ்நாடு இண்டிஜீனியஸ் ஹார்ஸ் சொசைட்டி சார்பாக நடைபெற்ற இப்போட்டியில் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த குதிரைகள் ஒய்யாரமாக நடைபோடும் உரிமையாளர்களுக்கு கட்டளைக்கு இணங்க செயல்பட்டும் பார்வையாளர்களை அசத்தின. 2ஆம் நாளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஜெயாட்டி குழுமங்களின் தலைவர் ராஜேந்திரன், வின்னர்ஸ் இந்தியா கண்ணன், தீபக் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அணிவகுப்பில் தமிழகம், கர்நாடகா, கேரளாவில் இருந்து 80க்கும் மேற்பட்ட குதிரைகள் கலந்து கொண்டன. பல் குதிரைகள், 2 பல் குதிரைகள், 4 பல் குதிரைகள் என்ற வகைப்படி போட்டிகள் நடத்தப்பட்டன. சிறப்பு விருந்தினர்கள் ஆர்டிக் குழுமங்களின் தலைவர் ராஜேந்திரன், வின்னர்ஸ் இந்தியா கண்ணன் ஆகியோர் பேசுகையில், இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் குழந்தைகளின் தன்னம்பிக்கை வளர்வதோடு உடல் ஆரோக்கியம் மேம்படுவதாக தெரிவித்தார். விழாவில் பயிற்சியாளர்கள் சரவணன் முத்து உட்பட பல்வேறு பயிற்சியாளர்கள், வீரர்கள், பெற்றோர்கள், பார்வையாளர்கள் என பலர் கலந்து கொண்டு குதிரைகள் செய்யும் சாகசங்களை ரசித்தனர். மேலும் சாகசங்களின் இடையே ஃபூட் லூஸ் நடன கலைஞர்கள் கண்கவர் ஆடையணிந்து நடத்திய நடனங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். வணக்கம். இந்த ரைட் ஷோ வந்து கோயம்புத்தூருக்கு பெருமை. பாலாஜி டீம் நல்லா பண்ணுறாங்க. இந்த சாட்டர்டே சண்டே இந்த ஷோ கண்டினியூ ஆகுது. நீங்கள் எல்லாருமே வந்து இதில் இந்த பார்ட்டிசிபேட் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். தன்னம்பிக்கை வரும், நல்ல ஒரு ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கும். உண்மையாகவே கார் ஓட்டுறதை விட இந்த குதிரை ஓட்டுறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கலை. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி நாமக்கல்ல என்னுடைய பகன் வீரா காலா சில்க்குன்னு 2 குதிரை வளர்த்திக்கிட்டு இருக்கு. அது ரெண்டுமே இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுது. நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நீங்கள் கலந்துக்கணும் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதாவது குதிரை ஏற்றம் பயிற்சி காஸ்ட்லின்னு நினைக்கிறீங்க, ஆனால் காஸ்ட்லி கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஆரோக்கியமான எடுத்துக்காட்டுது. இது கண்டிப்பாக செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக செய்யலாம், தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக இந்த ஒரு இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி என்ன முடியுமோ அதை அரசு ஃபுல் சப்போர்ட் பண்ணி நல்ல இந்திய லெவலில், தமிழ்நாட்டு லெவலில் நல்ல பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான். இதை கண்டிப்பாக அரசு செய்யணும்.